திரை சமூக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல தீபாவளி கொண்டாட்டம் தான். கிட்டத்தட்ட 7 மணிலிருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்ததுமே வந்து எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்னு பாட்டை போட்டு பயங்கரமா காலையில எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டாங்க. எழுந்து எல்லாரும் வந்துட்டு தீபாவளிக்காக ரெடி ஆகி வராங்க. பிரியங்கா அண்ட் தாமரையை கூப்பிட்டு இந்த மாதிரி 5 டாஸ்க் வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வேணும்னா கொடுக்கற டாஸ்க வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்றாங்க. டாஸ்கோட சேர்ந்து பட்டிமன்றம் டாஸ்க் பாட்டு நிகழ்ச்சி அப்படின்னு பயங்கரமா இன்னைக்கு வந்துட்டு நல்லாவே போச்சு. கூடவே பாலா வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போயிருக்காரு, இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு. சோ இந்த விஷயத்தையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாளைக்கு வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கறது கண்டிப்பா உறுதி ஆயிருச்சு இந்த இடத்துல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல பிரியங்கா அவங்க இன்னைக்கு டாஸ்க் பண்ணாங்க. தாமரை கூட, அதுவும் எந்த மூஞ்சி கூட சேர்ந்து என்ன டாஸ்க் பண்ண வச்சிருக்கீங்க, அது வேற சிரிச்சு சிரிச்சு காமிச்சு கொடுத்துரும் போலீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்கா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வெளியில இருந்து அவங்க அவங்க வீட்டுல இருந்து லெட்டரோட வந்துட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு வந்துச்சு. எல்லாரும் ஒவ்வொரு லெட்டர் படிச்சுட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாம் அழுதாங்க. அதாவது சாப்பிடல, அதை எடுத்து மட்டும் பார்த்தாங்க. எல்லாரும் வீட்டுல இருந்து வந்ததுனால அதை பார்த்து அழுதாங்க. எல்லாருடைய குழந்தை புகைப்படங்கள், அதாவது சின்ன வயசுல இருந்து அவங்க எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து ரொம்பவே ஃபீலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டிமன்றம் ரொம்பவே பயங்கரமா போச்சு. ஸோ வீட்டுக்குள்ள ரொம்பவே ஃபன்னா வந்துட்டு தீபாவளியை கொண்டாடிட்டாங்க. இந்த தீபாவளியோட சேர்ந்து தாமரை அக்கா மேல வந்துட்டு சில விஷயங்கள், அதாவது விளையாட்டா பேசுறாங்க, இருந்தாலும் அவங்க ரொம்ப பெருசா எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு வந்துட்டு ஒப்பாரி வைக்காத அப்படின்னு அக்ஷரா சொன்ன மாதிரி தான். அண்ணாச்சி விளையாட்டா சொன்னாரு, அதை போய் ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டு தாமரை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அவங்க புள்ள எப்படி சொன்னா சரியா போயிருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்பவே கோவப்பட்டாங்க. கோவப்பட்டது சரி, அவங்க புள்ள அப்படி இப்படின்லாம் பேசினது ரொம்பவே தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. பட் விளையாட்டுக்கு பேசினா விளையாட்டுக்கு எடுத்துக்கணும், அவங்களும் தான் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, அதுக்கு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆனா பெரிய பிரச்சனையே வரும். வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது எல்லா விஷயமும். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஃபன்னா தான் போச்சு. கூடவே வந்துட்டு அப்பப்ப சில சில சங்கடங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு. தாமரை கூட நம்ம பார்த்தோம். அப்புறம் வெளியில இருந்து வந்த பாலா வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லாம சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நல்லா நோட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வந்துட்டு நடந்துக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் மாக்காப்பா வந்தார் இல்லையா, மாக்காப்பா வந்தப்ப பிரியங்கா போய் பக்கத்துல பேசினாங்க. பட் அவர் அதிகமா எதுவுமே வந்துட்டு பேசல, லைட்டா பேசினாரு அவ்வளவுதான். பட் ஆனா ரொம்ப அதிகமால அவர் பேசல, ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் பிரியங்கா அவங்கள வச்சு ஃபன்னா பேசினாரு. அப்புறம் வேற எதுவுமே அதிகமா பிரியங்காட்ட அவர் பேசல. ஆனா பிரியங்கா வந்துட்டு அவர் இன்னுமே ஏதாவது அதிகமா பேசுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு அழுகு கூட வந்துருச்சு. எல்லாருடைய வீட்டுல இருந்து வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வந்திருக்கு. ரொம்பவே இந்த தீபாவளியை நல்லா தான் கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப சிறப்பா அவங்களுடைய டாஸ்கும் வந்துட்டு பிரியங்கா தாமரை செஞ்சாங்க. அது ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா. 5 பேருக்கு 5 டாஸ்க் கொடுத்தாங்க. 5 விதமா டாஸ்க் பண்ணணும். ஹெல்ப்புக்கு ஆள்லாம் கூப்பிட்டு நல்லா தான் பண்ணாங்க. அப்புறம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள பயங்கரமா கலகலப்பா இருந்துச்சு. எல்லாரும் சூப்பர் சிங்கர்ல இருந்து ஸ்ரீதர் சேனா, மானசி இவங்க வந்திருந்தாங்க. மணியன் அவங்களுடைய பேண்ட் வந்துருந்துச்சு. ரொம்பவே எல்லாருமே நல்லா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் ரசிச்சு பாக்குற அளவுக்கு இந்த பிக் பாஸ் இருந்துச்சு. 7 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இன்னைக்கு பிக் பாஸ் போட்டாங்க. இதுல வந்துட்டு எல்லா விஷயமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. பட் இன்னைக்கு தீபாவளியை கொண்டாடி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு கொளுத்து போட்ட விஷயங்கள் எல்லாம் நாளிலிருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா தாமரை வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறத கண்டிப்பா அண்ணாச்சி நோட் பண்ணியிருக்காரு. ஸோ நோட் பண்ணி வச்சு நாளைக்கு கண்டிப்பா சொல்லுவாரு. எல்லாரும் வீட்டுல இருந்து லெட்டர் வந்துச்சு, ஆனா மது வீட்டுல இருந்து மட்டும் அவங்க லெட்டர் போடல அப்படின்னு சொல்லி மது ரொம்பவே அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதாங்க. அது கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பட் அவங்க ஜெர்மனி அப்படிங்கறனால அங்கிருந்து ஏதாவது லெட்டர் போட்டிருக்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அதனால அவங்க போடாம இருந்திருக்கலாம். பட் அதுக்காக ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுதாங்க. எல்லார் வீட்டுல இருந்தும் அவங்கவுங்க வந்துட்டு லெட்டர் எல்லாம் போட்டதுனால எல்லாரும் படிச்சாங்க, ரொம்பவே வந்துட்டு அழுதுட்டாங்க. நிறைய பேர் இது வரைக்கும் அழுகாதவங்க கூட அழுதுட்டாங்க. அப்புறம் இந்த விஷயத்த வந்து ராஜு பேசினாரு, நம்ம இப்படி எல்லாம் அழுதத பார்த்து நடிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்களோ என்னமோ அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரும் பிளான் பண்ணி எல்லா விஷயமும் பண்றாங்க. அப்ப ராஜுவும் அப்ப இந்த மாதிரி பிளான் போட்டுதான் எல்லாம் பண்றாரா, இந்த விஷயத்த கூட வந்துட்டு சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பட் அது வந்து ஒருத்தராலதான் எல்லாருக்கும் அழுகாச்சி வருது அப்படிங்கிற மாதிரி அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அண்ணாச்சி சொன்னாரு ராஜு கிட்ட எடுத்து. பட் ஆனா எல்லாரும் பிளான் பண்ணி எல்லா விஷயம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆக மொத்தத்துல வெடி வெடிச்சு பயங்கரமா இந்த தீபாவளியை வந்துட்டு கொண்டாடி முடிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு கொளுத்தி போட்ட விஷயங்கள் எல்லாம் எப்ப வெடிக்க போகுது வீட்டுக்குள்ள, நாளைக்கு 1 நாள் தான் இருக்கு. இந்த வாரம் வந்துட்டு ரொம்பவே அமைதியா போயிருச்சு, பெரிய சம்பவங்கள் எல்லாம் எதுவும் நடக்கல. சோ இந்த வாரம் வந்துட்டு அவ்வளோ தாரம் யாரும் வெளியிலிருந்து போக மாட்டாங்க. இந்த காயினை வச்சு எல்லாரும் தப்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருக்கு. சோ காயினை வச்சுட்டு இந்த வாரம் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சேவ் ஆயிருவாங்க.
பண்ணுவாங்க. சோ இந்த வாரம் வந்துட்டு கண்டிப்பா யாருமே எவிட் ஆக மாட்டாங்க. அடுத்த வாரம் யாராவது புது வரவு ஒருத்தர் வீட்டுக்குள்ள வருவாங்க, பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும், யாராவது ஒருத்தர் வந்து வீட்டை விட்டு வெளியில போவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியாகி இருக்கு. இந்த தீபாவளி எல்லாருக்கும் பிக்பாஸ் ஓட ரொம்பவே நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும். 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் பிக்பாஸ் போட்டு விட்டுட்டாங்க, பயங்கரமா எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. அடுத்தடுத்து வந்துட்டு என்னெல்லாம் எபிசோட்ல நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல காமிக்காத பல விஷயங்கள் வந்துட்டு அன்சீன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் அன்சீன்ல போட்டிருக்காங்க அப்படின்னு. மாக்காப்பா ஏதாவது பிரியங்கா அவங்க கிட்ட பேசியிருக்காங்களா, இல்ல அவங்க ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா போச்சு, தீபாவளி பயங்கரமா எல்லாரும் கொண்டாடி முடிச்சுட்டாங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம திரை சமூகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.